அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் வாசு. வாங்க இன்றைக்கான செய்திக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான செய்தி என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்கவே தேவை இல்லைங்க, பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் வீக்கு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்னை செக்மெண்ட் அப்படின்ற பேரில், மீனிங்லெஸ் சென்னை அப்படின்ற டாப்பிக்கில் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முகமாக இருக்கக்கூடிய சென்னை, தமிழகத்தோட அடையாளமாக இருக்கக்கூடிய சென்னையில் பல்வேறு பகுதிகள் இருக்குது. அந்த பல்வேறு பகுதிகள் பல்வேறு பெயர்களால் வந்து அழைக்கப்பட்டு வருது. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியோ இல்லை இரண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடியோ அந்த பெயர்களால் தான் அந்த பகுதி அழைக்கப்பட்டதா, இல்லை இன்றைக்கி மாறி நிற்குதா, ஒருவேளை அந்த பெயர்கள்லேயே அழைக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அழைக்கப்பட்டாலும் கூட அதற்கு ஏதாவது பெயர் காரணம் இருக்கிறதா அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டினம்பாக்கம் எப்படி மெட்ராஸாக மாறிச்சு, மெட்ராஸ் எப்படி சென்னையாக மாறிச்சுன்னு பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தாமஸ் பெரிய கார்னர் எப்படி பாரிஸ் கார்னர் நீங்கள் மாறி நிற்குதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக் இதே போல் இன்னும் ரெண்டு ஊர் பற்றின பெயர் காரணம் கூட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்தோம் என்னென்னா, நீங்கள் விருப்பப்படுற இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுற அந்த ஊர் பேரையோ இல்லை உங்கள் பகுதியோட ஊர் பேரையோ நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னா அதுக்கான பெயர் காரணங்கள் ஏதாவது இருந்தால் அது நாங்கள் சொல்லுவோம் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸில் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, ட்ரிபிள் கேன் பகுதியும் போரூர் பகுதிக்கான பெயர் காரணம் எங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிபிள் கேன் போரூர் ரெண்டு பகுதியும் எடுத்துக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போரூர். பார்த்தீங்கன்னா போரூர் ஒரு குட்டி உலகம்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முன்னணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பல ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஎல்எஃப் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது, போரூர் பகுதியில் இருக்குது. அதனால தான் குட்டி உலகம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போரூர் பகுதி ஒரு குட்டி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே ராமநந்தேஸ்வரர் டெம்பிள் இருக்குது, அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாயலில் இங்கே ராமநந்தேஸ்வரர் டெம்பிள் இருக்கிறதால ராமேஸ்வரம் போக முடியாதவங்களும் அந்த போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநந்தேஸ்வரர் டெம்பிளுக்கு வரதால அந்த அங்கே என்ன மாதிரியான பிரதிபலன் கிடைக்குதோ அதே பிரதிபலன் இங்கே கிடைக்குது நம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால இது ஒரு குட்டி ராமேஸ்வரம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கைவாக் ஒரு பக்கம் இருக்குது, சரவணா ஸ்டோர் ஒரு பக்கம் இருக்குது, பெரிய பெரிய மால்ஸ் இருக்குது, பெரிய பெரிய தியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பகுதிகள் நிறந்திருக்கிற போரூரோட பெயர் காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப விந்தையாக இருக்குங்க. அப்படி என்ன வாசு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விடுதலை அடையாத காலகட்டத்தில் மன்னர்கள் காலமாக இருக்கலாம், அல்லது ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து ஆண்ட காலமாக இருக்கலாம். ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சிட்டிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் நிர்மாணித்த சிட்டிகளில் சென்னையும் ஒன்று, அதாவது சவுத் இந்தியாவில் அவங்களுடைய புள்ளியாக இருந்தது பார்த்திங்கன்னா சென்னை. அப்போ சென்னையை நோக்கி தான் பல்வேறு படையெடுப்புகள் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது யூரோப்பியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னை நோக்கி தான் படையெடுப்புகள் நடந்துகிட்டு இருந்தது. அதே போல் மன்னர்கள் காலத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பகுதிகளில் அதிகப்படியான படைகள் போர்கள் நடந்து கூட சேர்ந்து இன்னொரு ரிசல்ட் உங்களுக்கு காட்டும், அவ்வளோ கோயில்களை காட்டும். ஏன்னா கோயில்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திருவல்லிக்கேணி. ஆனால் இந்த திருவல்லிக்கேணின்ற பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா கோயில்களால் வரலங்க, வேற ஒரு ரீசனால் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த திருவல்லிக்கேணி பகுதியில் இன்னைக்கு திருவல்லிக்கேணி பகுதியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு ஏகப்பட்ட கிணறுகள் இருந்தது தான். கிணறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அள்ளிப்பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அதாவது நிறைய கிணறுகள் இருக்கும், எல்லா கிணறுகளும் அள்ளிப்பூக்கள் பூத்திருக்குமா. ஸோ அவ்வளோ அள்ளிப்பூக்கள் அங்கே இருந்ததால் திரு அள்ளிக்கேணி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கேணின்னா நமக்கு தெரியும் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரு அள்ளிக்கேணின்னா அள்ளிமலர்கள் இருந்த கிணற்று பகுதிகள் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. இப்போ திரு அள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணியாக மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேன் ட்ரிபிள் கேன் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதாங்க செய்தி. ஸோ இந்த செய்தியோட இந்த செக்மெண்ட் நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் எந்த ரெண்டு ஊரை பற்றின செய்திகளை பேசலாம், அதாவது எந்த ரெண்டு ஊரை பற்றின பெயர் காரணத்தை சொல்லலாம் அப்படின்றது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற அஷூரன்ஸோட இந்த வீடியோ முடிக்கலாம். மீண்டும் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உடைப்பது உங்கள் நண்பன் வாசு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.